வணக்கம், இது அகிலத்தின் காலை நிற தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைகின்றது. இதேவேளை நள்ளிரவுக்கு பின்னர் எந்த ஒரு தனிநபரோ அல்லது குழுக்களோ வேட்பாளர்களை பிரச்சாரம் செய்வது அல்லது ஊக்குவிப்பது தேர்தல் சட்டங்களை மீறும் செயலாகும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதன்படி சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கர் மாத்தறை, காலி, களுத்துறை, கோகம மற்றும் மருதானி ஆகிய இடங்களில் நடைபெறவுள்ள 3 கூட்டங்களில் உரையாற்றவுள்ளார். இறுதிக்கூட்டம் மருதானியில் நடைபெறவுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச காலி, பேருவளை மற்றும் மத்திய கொழும்பு ஆகிய இடங்களில் நடைபெறவுள்ள பேரணிகளில் பங்கேற்கவுள்ளார். அவரது இறுதி பிரச்சாரம் கொழும்பு டவர் ஹாலுக்கு முன்பாக நடைபெறவுள்ளது. போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு அரசியல்வாதிகளை பாதுகாப்பு வழங்குவதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக் தெரிவித்துள்ளார். தொடங்கஸ்லந்த பகுதியில் நேற்று இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த பல தசாப்தங்களில் பொது சொத்துக்களும் அரசு அதிகாரங்களும் பாரியளவில் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளன. ஜனாதிபதி மாளிகையை கடந்த காலங்களில் ஜனாதிபதிகள் மகன்மார்கள் களியாட்ட விடுதிகளாக பயன்படுத்தியுள்ளார்கள். அதே நேரம் பெசில் ராஜபக்சவின் மனைவிக்கு கடற்படையினர் பாதுகாப்பு வழங்கியதுடன் கடற்படையில் உள்ள பெண் சிப்பாய்கள் அவருக்கு பணிவிடைகளும் செய்துள்ளார்கள். இது தொடர்பாக FCID வாக்குமூலம் வழங்கப்பட்டுள்ளது. ஆரம்ப காலகட்டங்களில் சுற்றுலா வலயங்களில் புழக்கத்தில் இருந்த போதைப்பொருள் நேற்று கிராமங்கள் வரை வியாபித்துள்ளது. வெளிநாடுகளிலிருந்து கடல் மற்றும் வான் மார்க்கமாக கொண்டுவரப்படும் போதைப்பொருட்கள் சில நாடுகளுக்கு உறுப்பினர்களின் வாகனம் மூலமே கிராமங்களுக்கு விநியோகிக்கப்படுகின்றது. சீன அரசாங்கம் இலங்கையிலுள்ள 4.3 மில்லியன் மாணவர்களுக்கு பாடசாலை சீருடைகளை நன்கொடையாக வழங்க தீர்மானித்துள்ளது. இதன்படி சீன அரசாங்கத்தினால் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்படவுள்ள பாடசாலை சீருடைகளின் முதலாவது தொகுதியை எதிர்வரும் நவம்பர் 13ஆம் தேதி பெற்றுக்கொள்ள உள்ளதாகவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அத்துடன் பாடசாலை சீருடைகளின் 2வது தொகுதி நவம்பர் 21ஆம் தேதியும் 3வது தொகுதி டிசம்பர் 20ஆம் தேதியும் வழங்கப்படும் என சீன அரசாங்கம் உறுதியளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதிக்கு முன்னர் குறித்த சீருடைகள் விநியோகிக்கப்படும் எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. தேசபந்து தென்னக்கோனின் காவல்துறை கடமை மற்றும் அதிகாரங்கள் நடைமுறைப்படுத்துவதை தடுத்து விதிக்கப்பட்ட தடை உத்தரவை நீக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட இடையீட்டு மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இந்த இடையீட்டு மனுவை பரிசீலிக்க போதுமான நியாயமான சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்படாததால் அதனை நிராகரிப்பதாக உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் அறிவித்துள்ளது. பெல்லன்வில தர்மரத்ன தேரர், அகலக்கட ஸ்ரீசுமன் தேரர் மற்றும் கொற்பிட்டிய ராகில தேரர் ஆகியோரினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தினத்தன்று வாக்களிப்பு நிலையத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டவர்கள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவினால் விசேட அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி வாக்களிப்பு நிலையத்துக்குள் பிரவேசிப்பதற்கு சட்ட ரீதியாக வாக்கெடுப்பு நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள், வாக்கெடுப்பு நிலைய பணிக்குழு, வாக்கெடுப்பு நிலைய கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள போலீஸ் அதிகாரிகள், ஜனாதிபதி வேட்பாளர்கள், ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் முகவர்கள், ஜனாதிபதி வேட்பாளர்களின் அதிகாரம் அளிக்கப்பட்ட முகவர்கள், ஜனாதிபதி வேட்பாளர்களின் பெரும்பாக முகவர்கள், வாக்கெடுப்பு நிலைய முகவர்கள், உள்நாட்டு வெளிநாட்டு கண்காணிப்பு ஒருங்கமைப்புகளின் முகவர்கள், தெரிவதாட்சி அலுவலர்களின் அனுமதி பெற்ற அலுவலர்கள் ஆகியோருக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிக்க செல்லும் பயணிகளுக்கான விசேட பஸ் சேவை ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது.
வாக்களிப்பதற்காக கிராமங்களுக்கு செல்லும் மக்களின் வசதிக்காக நீண்ட தூர பயண சேவைகளுக்காக மேலதிக இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை தேர்தல் தினத்தன்று மேலதிக தனியார் பஸ் சேவைகள் இடம்பெறாது எனவும் தனியார் பேருந்து சங்கங்கள் தெரிவிக்கின்றன. தனியார் பேருந்து ஊழியர்களும் வாக்களிக்க செல்வதே இதற்கு காரணம் எனவும் கூறப்படுகிறது. அம்பாறை கல்முனை வீதியில் மாவடிப்பள்ளி பெரியபள்ளி வாசலுக்கு முன்பாக நேற்று காலை 7 மணியளவில் நடைபெற்ற வாகன விபத்தில் 14 வயது சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் தந்தையுடன் பயணித்துக் கொண்டிருந்த சிறுமியின் மீது தனியார் போக்குவரத்து பஸ் ஒன்று மோதியதிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சம்பாந்துறையைச் சேர்ந்த மாணவி ஒருவரை இவ்வாறு இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நடந்தவுடன் குறித்த விபத்து நடந்த இடத்திலிருந்து தப்பியோடிய பஸ்ஸின் சாரதி தற்போது காரைதீவு போலீஸில் சரணடைந்துள்ளார். இந்த விபத்து தொடர்பில் காரைதீவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு முகத்துவாரம் பகுதியில் வீடொன்றுக்குள் அத்துமுறை நுழைந்து பணத்தை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பில் கைதான 4 காவல்துறை உத்தியோகஸ்தர்களும் இன்று வரை விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் நேற்று கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு முகத்துவாரம் பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் அத்துமுறை நுழைந்து 14 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பிலேயே குறித்த 4 காவல்துறை உத்தியோகஸ்தர்களும் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்களின் மேல்மாகாண வடக்கு புலனாய்வு பிரிவின் அதிகாரி ஒருவரும் விசேட பணியகத்தின் 2 உத்தியோகஸ்தர்களும் புளூமெண்டல் காவல் நிலையத்தின் உத்தியோகஸ்தர் ஒருவரும் அடங்குகின்றனர். பேருந்து சில்லுக்குள் சிக்கி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று புதன்கிழமை அதிகாலை நாவலமுள்ள மீகொடை வீதியில் சிறிமத்ரோத பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. மீகொடை தனிக்க பிரதேசத்தைச் சேர்ந்து 57 வயதுடைய பெண்ணொருவரை உயிரிழந்துள்ளார். இவர் மற்றொரு நபருடன் சேர்ந்து தனியார் பேருந்து ஒன்றில் ஏறுவதற்கு முயன்ற போது பேருந்தின் மிதிப்பலகிலிருந்து தவறி விழுந்து பேருந்தின் செல்லுக்குள் சிக்கி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்த பெண்ணின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து விபத்தினை ஏற்படுத்திய பேருந்தின் சாரதி வேகமாக பேருந்தின் செலுத்திய சம்பவ இடத்திலேயே தப்பிச் சென்றுள்ளதாகவும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் கடத்தொழிலுக்கு சென்ற முதியவரை காணவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் ஊர்காவல்துறை காவல் நிலையத்தில் முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தெரிய வருகையில் காரைநகரைச் சேர்ந்த 74 வயதுரிக்கவரை காணாமல் போயுள்ளதாகவும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வீட்டிலிருந்து கடத்தொழிலுக்காக செவ்வாய்க்கிழமை காலை சென்றவர் மாலை வரை வீடு திரும்பாத நிலையில் வீட்டார் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் காவல்துறை விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மது போதையில் பெண்ணொருவரை தாக்கி காயப்படுத்திய கும்பலை கைது செய்ய சென்ற போலீஸ் அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்திய 3 சகோதரர்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக எம்பிலிப்பட்டிய போலீசார் தெரிவித்தனர். கும்புகொட மற்றும் எம்பிலிப்பட்டி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 19, 23 மற்றும் 30 வயதுடைய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எம்பிலிப்பட்டிய பிரதேசத்திற்கு மது போதையில் சென்ற கும்பலொன்று பெண்ணொருவரை தாக்கி காயப்படுத்துவதாக எம்பிலிப்பட்டிய போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீஸ் அதிகாரிகள் சிலர் சந்தேக நபர்களை கைது செய்து போலீஸ் முச்சக்கர வண்டியில் ஏற்ற முயன்றுள்ளனர். இதன் போதே சந்தேக நபர்கள் 4 பேரும் போலீஸ் அதிகாரிகளை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்ற முயன்ற போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் அடுத்த 5 வருடங்களுக்கு உயர் ஊதியத்துடான 10,000 தொழில் வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். வரும் 21ஆம் தேதி இலங்கை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நேற்றுடன் வேட்பாளர்களின் பிரச்சார பணிகள் நிறைவடைந்துள்ளது. இந்த நிலையில் சமூக ஊடகங்களை நடத்தையை கையாள்வதற்காக விசேட வேலைத்திட்டம் ஒன்றை தயார் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது.
அமைதியான காலகட்டத்தில் சமூக வலைதளங்கள் மூலம் அரசியல் பிரச்சாரம் செய்ய வேண்டாம் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அனைத்து ஊடகங்களும் மௌனம் காலம் செல்லுபடியாகும் எனவும் தெரிவித்துள்ள தேர்தல் ஆணைக்குழு சமூக ஊடகங்களின் நடத்தையை கையாள்வதற்காக விசேட வேலைத்திட்டம் ஒன்றை தயார் செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் அரசியல் பிரச்சாரங்கள் தொடர்பில் விசேட ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு உடனடி சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக பல குழுக்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த யாபா பண்டாரவையை அச்சுறுத்திய தொலைபேசி அழைப்பு தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொலை அச்சுறுத்தல் தொடர்பில் கண்டி தலைமையக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதன்கிழமை நள்ளிரவு 12:30 மணி முதல் 2 தொலைபேசி இலக்கங்களிலிருந்து பெண் ஒருவரினால் தமக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் வசந்த யாபா பண்டார முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கண்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வீடொன்றில் கட்டிலுக்கு அடியே 10 வாள்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேய்தந்திர அதபந்த் கந்திர பிரதேசத்தில் வீடொன்றில் மறைத்து வைத்திருந்த 10 வாள்களுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் அதபந்த் கந்தர் டிஎந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த 62 வயதுடையவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது வீடொன்றில் படுக்கையிலிருந்து கட்டிலுக்கு அடியே மறைத்து வைக்கப்பட்டிருந்த 10 வாள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.